சாமானியன் முகம் சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் நான் வணக்கம் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாதங்களில் மார்கழியாக நான் இருக்கிறேன்னு கிருஷ்ண பகவான் சொன்ன சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணத்தை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மாதங்களில் மார்கழியாக நான் இருக்கிறேன்னு கீதையில் கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காங்க மற்றும் மா மார்கழி மாதத்தை தேவர்களுக்கான மாதம்னு சொல்லியிருக்காங்க இந்த மார்கழி மாதத்துக்கு பீடு மாதம்னு இன்னொரு பேர் இருக்குது இந்த பீடுங்கிறதுக்கு பல பொருட்கள் பொருள் இருக்குது அந்த பொருள்லாம் என்னென்னா சிறந்த வீரமான வலிமை உள்ள தரிசு நிலம் இந்த மாதிரி பல பொருட்கள் பல பொருள் இருக்கு இந்த மனுஷனுக்கான கால அளவு ப இருபத்தி நாலு மணி நேரம் அதை பாதியாக பிரித்து பன்னெண்டு மணி நேரம் காலையில் பன்னெண்டு மணி நேரம் இரவு அதே மாதிரி தேவர்களுக்கும் ஒரு கால அளவு இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு பன்னெண்டு மாதங்கள் இருக்குது இந்த பன்னெண்டு மாதமும் பன்னெண்டு பன்னெண்டு ராசிகளை குறிக்குது இந்த மார்கழி மாதம் தனுசு ராசியை குறிக்குது இந்த நம்ம இந்த பன்னெண்டு மாசங்களை ரெண்டா 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 வகுக்கலாம் ஆறு மாதம் ப பகலாகவும் ஆறு மாதம் இரவாகவும் தேவர்களுக்கு இருக்குது இந்த தையிலேருந்து ஆணி இந்த தையிலேருந்து ஆணி வரைக்கும் பகலாகவும் ஆடியிலேருந்து மார்கடி வரைக்கும் தேவர்களுக்கு இரவாகவும் அமையுது இந்த மார்கடி மாதம் தேவர்களுக்கான இரவு நேரம் முடிஞ்சு அவங்களோட அதிகாலை நேரம் ஆரம்பிக்குது இந்த அதிகாலை நேரத்தை தான் உஷா காலம்னு சொல்கிறாங்க சொல்லுவோம் சொல்லலாம் பிரம்ம ஊர்த்து சொல்லலாம் இந்த 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 நேரத்தில் தான் தேவர்கள்லாம் தூங்கி எந்திரிச்சு அடி விதி விடிய காலையில் இறைவனை நோக்கி பூஜை செய்வாங்க இந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சோன்னா நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த மார்கணி மாதத்தோட பிறப்பு எப்போ இருக்குன்னா சூரியனோட சுழற்சியில் தெற்கு பக்கமாக சூரியன் சுரண்டு முடிக்கிற நிலைமையில் இருக்கும்போது தான் இந்த மார்கழி மாதம் பிறக்குது அந்த நேரத்தில் இந்த சூரியன்கிட்ட இருந்து வர கதிர்வீழ்ச்சியால் பூமியில் இருக்கிற உயிரினங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது இன்னொன்று இன்னொன்று என்னென்னா இந்த மார்கழி மாதத்துல தான் நம்மளோட ஓசோன் லேயர் நம்ம பூமிக்கு கிட்ட வருது இந்த ஓசோன் லேயரை ஓத்ரீனும் ஓத்ரீனும் இருக்குது இதோட பேர் இது நம்ம சுவாசிக்கிற சாதாரணமான காற்று இருக்குல்ல அதை தான் டூ ஆக்ஸிஜன்னு சொல்லுவோம் இந்த இந்த கா இந்த நம்ம சூரியன் இருந்து வர கதிர்வீழ்ச்சியிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் அந்த ஓசோன் லேயர்லேருந்து நம்மளுக்கு நன்மைகள் பெறுறதுக்கும் நம்மளோட முன்னோர்கள் சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க அது என்னென்னா காலையில் எந்திரிச்சு பெண்கள்லாம் குளிச்சுட்டு குளிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு சா சம்மா பசு சாணத்தை தெளித்து கோலம் போட்டு பூக்களால் அரங்கரித்து அந்த கோலத்தை ஆலயத்துக்கு சென்று வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னா மார்கழி மாதம் ஒரு குளிர் அப்போ நம்மளுக்கு எந்திரிக்கிறதுக்கு மனசே வராது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு நம்ம தூங்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி லேட்டாக தூங்க என்ன ஆகும்னா நம்மளோட அந்த ஓசோன் லேயரோட ஓத்திரி நம்ம விடிய கால மேலாம் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு மேலே நம்மளுக்கு கிடைக்காது நம்ம லேட்டாக எட்டு மணி எட்டு மணி பத்து மணிலாம் எந்திரிச்சோன்னா நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால நம்மளுக்கு சூரியன்லேருந்து வர கதிர்வீழ்ச்சியை தாங்கிறதுக்கு சக்தி கிடைக்காது அந்த ஓத்திரியில் நம்ம உடலுக்கு வேண்டிய புத்துணர்ச்சிலாம் கிடைக்குது நம்ம அதனால அதனால தான் காலையிலே எழுந்திரிச்சு ஜில் தண்ணியில் குளித்து ஜில் தண்ணியில் குளிக்கி குளித்து கோலம் போட சொல்கிறாங்க பெண்களை குளிஞ்சு கோலம் போடும்போது பெண்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக இருக்குது முது எலும்பு இடுப்பு ரொம்ப வலிமை 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 பெறுது அந்த அப்போ சாமா பசு சாணத்தை எதுக்கு தெளித்து கோலம் போட சொல்கிறாங்கன்னா கதிர் சூரியன்கிட்ட இருந்து வர கதிர்வீழ்ச்சியெல்லாம் அங்கே நிறையா கிருமிகள் உற்பத்தி ஆகும் அந்த கிருமிகள்லாம் வீட்டுக்குள்ளே வரத்து வரக்கூடாதுங்கிறதுக்கு காரணத்துக்காக தான் பசு சாணத்தை தெளித்து கோலம் போடுறாங்க இந்த பசு சாணம் ஒரு சிறந்த கிருமி நாசினி கோலம் கோண கோலத்தை போட்டு எதுக்கு பூவால அலங்காரம் செய்யணும் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா அந்த காலத்துலலாம் எங்கள் வீட்டில் திருமணம் அந்த திருமண வயசில் இருக்கிற பெண் இருக்காங்க திருமணம் செஞ்சதுக்கு அந்த மாதிரி விளம்பரம்லாம் கொடுக்கறதுக்கு அந்த காலத்தில் டெக்னாலஜிலாம் கிடையாது அதனால் என்ன பண்ணாங்கன்னா திருமணம் திருமண வயசில் இருக்கிற பெண் திருமணத்துக்கு தயாராக இருக்கிற வீட்டில் அவங்க கோலம் போட்டு பூசணிக்காய் பூவால் அந்த வீ அந்த கோலத்தை அலங்க அலங்கரித்து வச்சுருப்பாங்க இது பெண்களுக்கு உரிய ஒரு இது ஒரு விஷயம் ஆண்கள் என்ன பண்ணுவேன்னா அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு குளிச்சு குளிச்சிட்டு பதனைகள் பாடிட்டு ஊரை சுற்றி வரணும் அப்போ ஊரை சுற்றி வரும்போது அவங்க எதை எந்த வீட்டில் இப்போ கோலம் போட்டு அந்த அந்த மேலே பூசணிக்காய் போல் அலங்கரித்து வச்சுருதை பார்த்துனாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க வீட்டில் கல் திருமண வயசில் ஒரு பெண் இருக்குது அவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க உடனே தை மாதம் பிறந்தோடனே அவங்கக்கிட்ட போய் பேசி திருமணம் திருமணம் நடைபெறுவா நடத்துவாங்க இது ஆண்களுக்கு என்ன பெனிஃபிட்னால் அவங்க ஊரை சுற்றி வரத்துக்கு வரத்துக்கு அவங்களுக்கு எனர்ஜி தேவை அதனால் அவங்க மூச்சை இழுக்கும் போது சுவாசிக்கும் போது அந்த ஓத்திரி கிடைக்கிது ஏன்னா அதிக அளவில் நடந்து போகிறாங்க அப்போ அவங்களுக்கு ஓத்திரி கிடைக்காதனால நான் அவங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்குது உடல் ரீதியாக மணல் ரீதியாக உயிர் ரீதியாக அவங்க வலிமை பெறாங்க பெண்களுக்கு என்ன என்ன பெரு பெனிஃபிட்னால் பெண் பெண்களுக்கு குளிர்காலத்தில் திருமணாத பெண்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்குமா குளிர்காலத்தில் அது அப்போ இந்த மாதிரி கோலம் போட்டு இந்த மாதிரிலாம் காலில் எழுந்திரிச்சி குளிச்சு குளிச்சு பண்ணால் அவங்களுக்கு மன அழுத்தம் நீங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வரதாகவும் சொல்லியிருக்காங்க அது இதுக்கெல்லாம் முன்னாடி நேரம் நடந்து போய் ஆலயத்துக்கு போயிட்டு தான் இந்த இந்த சாம்பரத ஆண்கள்லாம் இந்த சு ஊரை சுற்றி வருவாங்க எதுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாலையில் கோயிலுக்கு சும் நார்மலாக கோயிலுக்கு போகிறதே நல்லது அந்த ஆதி போகிறது ரொம்ப விசேஷம் அந்த அதிகாலையில் நம்ம போகும்போது நம்ம நான் அப்படியே நடந்து போகும்போது நம்மளுக்கு ஓத்திரி கிடைக்குது நம்ம நிறைய மூச்சு இழுக்கும்போது இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம் ஹாயாக காரில் போய் ஜாமுன்னு இறங்கிடுறோம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்புறம் உங்களுக்கு பலனே கிடைக்காது நீங்கள் நடந்து போங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஓத்திரியோட பலன்கள்லாம் நல்லா கிடைக்கும் கோயிலில் போய் அந்த காலத்தில் கருங்கல்லாக தான் இருந்தது கோயிலை சுற்றி அதனால் அவங்க நடந்து வரும்போது அவங்களுக்கு ஆளுக்கு அக்குபரேஷன் ஆகி அதுவும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கோயில்களில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி சக்திகள்லாம் இருக்கு அதுவும் அவங்களுக்கு கிடைக்குது இந்த இந்த இதெல்லாம் பின்பற்றி வந்த இதெல்லாம் பின்பற்றி வராங்க வ இந்த பின்பற்றி வந்தால் நல்ல நிலைமையா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இன்னொரு காரணம் என்னென்னா இந்த இந்த மாகணி மாதத்தில் எந்த சுப நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு திருமணம் நடக்க நடத்தக்கூடாது அந்த பயிர்கள்லாம் விதைகள் விதைகள்லாம் விதைக்கக்கூடாது அப்படின்னு எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா மார்கணி மாதத்தில் க சூரியனோடய கதிர்வீழ்ச்சி பாதி உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால் அன்றைக்கி திருமணம் அப்போ அந்த மாதத்தில் திருமணம் நடந்ததுன்னா அவங்களுக்கு உண்டா வர குழந்தையும் ஒரு வளர்ச்சி குறைபாடாக தான் உண்டாகும்னா அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள் கணிச்சு அந்த அந்த நேரத்தில் அந்த மாதத்துல எந்த சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே இப்போ அந்த வி விதைகள்லாம் விதைக்கிறதுனா அந்த அந்த நேரத்தில் அந்த சூரியன் சூரியன்கிட்டருந்து வர கெட்ட கதிர்வீசிகள்லாம் அந்த 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 தாவரத்தில் அந்த விதையில பட்டு அது ரொம்ப வளர்ச்சி அடையாது அது முழு தாவரமாக ஆகாது அதுக்குத்தான் அப்போ வந்து விதையை விதைக்க கூடாது அதை பதப்படுத்தி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லியிருக்காங்க இது என்ன அர்த்தம்னா திருமணம் ஆ ஆவாத பெ பெண்கள் ஆண்கள்லாம் அவங்க இதெல்லாம் கடைபிடிச்சி வந்தால் அவங்க உ அவங்க உயிரணுக்கெல்லாம் நல்லா சக்தி பெற்று வலிமையாகும் அப்போ அவங்க தை மாதம் திருமணம் சந்திக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு ச ஆரோக்கியமான குழந்தை பிறக்குது இதுக்கு வைணவர்களுக்கு எதுக்கு இது ஒரு சிறப்பான நாள்னா ஏன்னா ஏன் ஏன்னா ஆழ்வார்களில் ஆண்டாள்ங்கிற ஒருத்தவங்க மட்டும்தான் பெண்மணி அவங்க ஆண்டாள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீ சின்ன வயசில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு பிராமணருக்கு துளசி மரத்துக்கிட்ட கிடச்சாங்க அவங்க தினைக்கும் மா மாலை உங்கள் அப்பா போடுவாங்க பெருமாளுக்கு அவங்க அதை அவங்க தன் மேலே போட்டுக்கிட்டு தான் திருமாலுக்கு போடுவாங்க இதை மாதிரி தெரிஞ்சோடனே அவங்க அப்பா அந்த தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து மாலை அவங்க அவங்க கழுத்தில் போட்டுட்டு அவங்க பெருமாளுக்கு போட்ட மாலையை கழற்றிட்டு அவங்க இன்னொரு புது மாலையை போட்டாங்க அப்போ அன்றைக்கி ராத்திரி அந்த பிராமணரோட கனவில் திருமணம் வந்து சொல்கிறாங்க எனக்கு நீ இப்போ உன்னோட பொண்ணு போட்ட மாலை தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கே அந்த பெரு பிராமணரும் இப்போ அந்த அங்கே போட்ட புது மாலையை கழட்டிட்டு அவங்க மகள் போட்ட மாலையே போட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு ஒரு மா அவங்க என்ன ஆச்சுன்னா அவங்க பாவை நோம்புன்னு ஒரு விரதம் இருந்தாங்க அந்த பாவை நோம்பில் என்ன பண்ணாங்கன்னா இருபத்தாறு நாளும் திருமண ச இப்போ திரு திருமாவில் திருமணம் செஞ்சுக்கணுன்னே இப்போ பாவை நோம்பு இருந்தாங்க இருபத்தாறு நாட்கள் திரும திருமலை நோக்கி திருப்பாவை பாடுனாங்க ஒரு ஒரு நாளைக்கும் பாட்டு பாடினாங்க அப்போ இந்த இருபத்தேழாவது நாள் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணாங்கன்னா பொங்கல் பொங்கல் நல்லா கை வழிகிற அளவுக்கு நெய்யை நல்லா ஊற்றி சாமிக்கு படைச்சாங்க அப்போ திருமால் ஆட்சி அழித்து அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆண்டால ஆனால் திரு இறைவனே ஆட்கொண்டதால் அவங்களுக்கு ஆண்டாள்னு பேர் இருந்துச்சு ஆனால் அவங்களோட இயற்பெயர் என்னன்னா கோதை தான் கோதைனா இறைவனின் பரிசுன்னு அர்த்தம் இந்த மாகணி மாசத்துல தான் மகாபாரத போர் நடந்ததுன்னும் பால் கடலை கடையும் போது ஆழகால விஷம் வந்து அதை சிவபெருமான் குடித்ததும் இந்த நாட்டில் தான் இந்திரர் அவங்களோட சக்தியை பயன்படுத்தி பலத்த மழை காற்றுலாம் கோகுல பிருந்தாவளத்தில் அனுப்பி எல்லாரையும் அழிக்க பா அழிக்க பார்த்தாங்க அப்போ கிருஷ்ணர் கோ கோவர்தனகிரின்னு ஒரு மலையை ஒத்த விரலால் சு தூக்கி எல்லா ஊர் மக்களையும் காப்பாற்றுனாங்க இதுவும் அந்த மாதத்துல தான் வந்துச்சு அடுத்தது இந்த மாதத்துல தான் ஆருத்ரா தரிசனம் வைகுண்ட ஏகாதேசி கூடாரவள்ளின்னு திருவிழாக்கள் இருக்குது இந்த கூடாரவள்ளிங்கிறது ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் நடக்குது இது என்ன பொருள்னா கூடாரவர்களும் கூடுறதுக்கு தான் இந்த இந்த கூடாரவள்ளி திருவிழாவை நடத்துகிறாங்க இந்த இந்த கா இந்த மாகனி மாதத்தில் எல்லோரும் இந்த இந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றி நன்மை பெறதுக்கு சாமான முன்னாள் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம் நன்றி